வணக்கம் வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரே அன்புடன் வரவேற்கின்றேன். ஸ்ரீ செல்வ கணபதி கோவில் சென்மையா நகரில் பௌர்ணமி பூஜை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டதுங்க. இந்த முறை பௌர்ணமி பூஜையில் கூழ் வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு போய் காளியம்மன் கோவிலில் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றதா. இன்றைய பதிவில் விநாயகர் பாடலோட இன்றைய பதிவு விநாயகர் சரணம் பார்ப்போம் வாங்க. அணுவிற்கு அணுவாய பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமே தொண்ட குலாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறி விட்டு தத்துவ நிலையே தந்தனையாண்டு தத்துவ நிலையே தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகள் சரணி வித்தக விநாயகா விரைகள் சரணி 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 ஓம் செல்வ விநாயகா போற்றி ஓம் செல்வ விநாயகா போற்றி போற்றி. அன்னதானம் செய்கிறதுன்னா நமக்கு ரொம்பவே நல்லது. அன்னதானம் செய்யும்போது பெரிய அளவில் செய்யணும்ட்டு இல்லைங்க. நம்ம கூழ் காய்ச்சலாம், தயிர் சாதம் எடுத்துகிட்டு போகலாம், சாம்பார் சாதம் கலந்து கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம், புளி சாதம், லெமன் சாதம், இப்படி நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் செய்ய முடியலையா? ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பேக்கெட் தயிரை வாங்குங்க, மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு உப்பு சேர்த்து அரைச்சி தண்ணியாக நீர் மூலம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். ரொம்பவே சிறப்பு. அது கூட முடியல என்னால் அப்படின்னா கவலையே படாதீங்க. ஒரு மண்பானையில் தண்ணி வச்சு தண்ணியை கூட தானமாக கொடுங்களே, ரொம்பவே நல்லது. கூட்டம் நெரிச்சல் இருக்கிற இடத்துல, தண்ணி தவிக்கிற இடத்துல இந்த மாதிரி மண்பானையில் தண்ணியை ஊற்றி குளிர்வித்து குடித்தா குடிக்கிறவங்க மனமும் அவங்க வயிறும் நிறையும். அதில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க பாருங்கள். அதோட பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பலனை அறிந்தே நாம் எந்த ஒரு செயலையும் யாருக்கும் செய்யக்கூடாது. நிச்சயமாக அந்த மாதிரி செய்யும்போது தன்னாலே நமக்கு நல்ல பலன் வந்து சேரும். இது வந்து எங்களால் வீடியோவாக எடுத்து போட முடியலைங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணுறது சிறப்பு. இதனால் நமக்கு எல்லாம் வளமும் கிடைக்கும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் குறையும். அது மட்டும் இல்லை, பௌர்ணமி தினத்தில் இல்லை ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, பசு மாட்டுக்கு நீங்கள் வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், புல் கட்டு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து கோமாதாக்கு வாங்கி கொடுக்கும் புல் கட்டு அகத்திக்கீரை கொடுக்கும்போது அதோட இரண்டு கண்களை நீங்கள் நேராக பார்த்து நீங்கள் கொடுப்பதனால் உங்களுக்கு உள்ள திஷ்டிகள் அனைத்தும் விலகிடும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகின்றது. நம்ம கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போகும்போது அங்கே நிறைய பேர் வந்து பசியால் வாடுவாங்க. நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் கடையில் கூட பொட்டலம் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவங்கள ஹோட்டலில் அழைத்து சென்றே நம்ம வந்து அவங்க பசியை ஆற்றலாம்.
இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நம்ம செய்த பாவங்கள் வந்து குறைவதற்கு இதெல்லாம் ஒரு நல்ல வழியாக சொல்லப்படுகின்றது. அன்னதானம், நீர்தானம், மோர்தானம் செய்வதனால் நமக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் விலகுவது மட்டுமில்லை, செல்வ வளத்துடன் ஆரோக்கியமாக வாழ வழி செய்யும். நாம் வந்து தெய்வத்திற்கு அன்னதானம் செய்யும்போது சுத்தமான பாத்திரங்கள், அசைவ சமைக்காத பாத்திரங்கள், தெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக செய்யும்போது இறைவனுக்காக நாம் தனி பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும். அசைவ செய்த பாத்திரங்களை தயவு செய்து செய்து நீங்கள் அன்னதானமாக இடுவதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது, அது எதிர்மறையாக ஆயிடும். தயவுசெய்து கடவுளுக்கு மட்டுமே தனியாக சுத்தமாக வெஜ் பாத்திரமாக வச்சு செஞ்சு நீங்கள் அன்னதானம் இடுங்க. ஒவ்வொரு அன்னதானத்திற்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.